தமிழ்நாட்டை பார்த்தாதான் அவங்களுக்கு இந்த மாதிரியான நிதி எல்லாம் பிச்சையா தெரியும். நீங்க வந்து வருமான வரித்துறை ரெய்டு போறது, அப்ப நீங்க இவ்வளவு வருமானம் கட்டல அப்படின்னு அவங்கள மிரட்டுறது, மிரட்டி அவங்க மேல வழக்கு போடுறது, வழக்கு போட்டு அடுத்து 10 நாள்ல 15 நாள்ல அவங்களுக்கு வந்து தேர்தல் பத்திரம் போய் சேரும். நஷ்டத்தில் போற நிறுவனங்கள் ஏன் வந்து தேர்தல் பத்திரங்களை 100 கோடி 150 கோடி வாங்கணும்? இந்த 2019ல கூட போலியான ஓட்டுக்கும் கவுண்ட் ஆன ஓட்டுக்கும் வித்தியாசம் இருந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னா பல இந்தியாவில இருக்கிற பல்வேறு எதிர்கட்சிகள் இதுல மிகப்பெரிய கேள்வியை வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. நிச்சயமாக இந்த 2 தொகுதிகளிலும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறும். அதோடு மட்டுமல்லாமல் அனைத்து முழுவதிலும் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளிலும் இந்த மதசார்பற்ற அணிதான் வெற்றி பெறும் என்பது தமிழக மக்கள் எழுதி வைத்திருக்கின்ற உண்மை என சிபிஎம் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சொல்வது தெளிந்து சொல் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒரு முக்கியமான செய்திகளும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்மோடு இணைந்திருப்பவர் சிபிஎம் மாநில குழு உறுப்பினர் தொடர் சுகந்தி அவர்கள். வணக்கம் தொடர். இப்ப தமிழ்நாட்டுல வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ரொம்ப கடுமையா கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சாப்பாடு, தண்ணி, கரண்ட் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனா மக்களோட நிவாரணத்தை கேட்டா நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா பிச்சைன்னு சொல்றாங்க. இது சம்பந்தமா உங்களோட கருத்து என்னது? நிர்மலா சீதாராமன் வந்து நேற்றைய தினம் சென்னைக்கு வந்திருந்த போது ஒரு நிகழ்வுல இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. பொதுவாகவே வந்து தமிழ்நாட்டை பார்த்தாதான் அவங்களுக்கு இந்த மாதிரியான நிதி எல்லாம் பிச்சையா தெரியும். இப்ப இவங்க மட்டும் இல்ல, இப்பதான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் குஷ்பு, தலைவர் கிடையாது உறுப்பினர் குஷ்பு வந்து தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு பெண்களுக்கு கொடுக்கின்ற உரிமை தொகை 1000 ரூபாயே வந்து ஒரு பிச்சை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாமே வந்து பிஜேபி வகைராக்களுக்கு எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு வெள்ள நிவாரணமாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களுடைய உரிமை தொகையாக இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து பிச்சை அப்படின்னு பேசுறாங்க. நான் என்ன கேக்குறேன், இப்ப வந்து சமீபத்துல உத்தரப்பிரதேசத்துல ஒரு டிராக்டர்ல போனவங்க அந்த டிராக்டர் கவிழ்ந்து 22 பேர் இறந்துட்டாங்க. உடனடியாக மோடி அரசு வந்து பிஜேபி அரசு வந்து அவர்களுக்கு நிவாரணம் கொடுத்தது. அப்போ பிச்சையாக அந்த உயிருக்கு வந்து அவங்க பிச்சை போடுறாங்களா? குஜராத்தில் வந்து வெள்ளம் வரும்போது மத்திய அரசாங்கமே வந்து வெள்ள நிவாரணத்துக்கு தொகை ஒதுக்குறாங்க. அப்ப அது வந்து பிச்சை இல்லையா? அப்ப இது வந்து மக்களுடைய அதாவது துயரத்தில் பங்கெடுக்க வேண்டிய ஒரு மத்திய அரசு மக்களை மிகவும் இழிவாக, அதுவும் குறிப்பாக தமிழக மக்களை பார்த்தால் அவர்களுக்கு மிகவும் இழிவாக இருக்கின்றது. கடந்த காலத்துல வந்து தமிழ்நாட்டுல அதாவது சென்னையும் சரி தென் மாவட்டங்கள்லயும் சரி நடந்திருக்கின்ற மிக மோசமான வெள்ளம், இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 உயிர்கள் பலியாகி இருக்கின்றது. அதே மாதிரி குழந்தைகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய குழந்தைகளுடைய சர்டிபிகேட் போயிருச்சு. பல குடும்பங்கள்ல வந்து அவங்களுடைய பொருள்களை அப்படியே அடிச்சுட்டு போயிருச்சு. பல வீடுகள் இடிஞ்சிருச்சு. விவசாயம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல தமிழகத்தில் அமைச்சர்கள் உட்பட எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், இன்னும் சொல்ல போனா மனிதநேய மிக்க பல்வேறு அமைப்புகள் களத்துல நின்று அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து அவர்களுக்கு நிவாரணமாக சின்ன சின்ன தொகைகளை கொடுக்கறது வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு மிக மோசமான பேரிடரில் மக்கள் மூழ்கி இருக்கும் போது அவர்களுக்கு கொடுப்பது ஒரு அவர்களுடைய வாழ்க்கையில் மீண்டு வருவதற்கான ஒரு தொகையை ஒழிய இதை பிச்சை என்று இழிவுபடுத்துவது என்பது அவர்களுடைய குறுகிய அரசியலை காட்டுகின்றது. அதுவும் தமிழ்நாட்டுக்கு வந்தாதான் அவங்களுக்கு இப்படியான பேச்செல்லாம் வருது. மேடம் குஷ்புவுக்கும் கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பெண்களுக்கான உரிமை தொகை 1000 வழங்கப்படுகின்றது. உண்மையிலே அதை பல்வேறு அரசியல் கட்சிகள் வரவேற்றிருக்கிறாங்க, பல்வேறு பெண்கள் அமைப்புகள் வரவேற்றிருக்கிறாங்க. பெண்கள் வந்து வெளியில வேலைக்கு போகலாம், ஆனா வீட்டில் அவர்கள் செய்கின்ற வேலைக்கு எந்த விதமான ஊதியமும் கிடையாது. அவங்களுடைய உழைப்பு வந்து இலவச உழைப்பாக தான் போகின்றது. எனவே தமிழக அரசு அதை கணக்கில் கொண்டு பெண்களுக்கான ஒரு உரிமை தொகையை வழங்குகின்றார்கள். அதையும் பிச்சை என்று குஷ்பு அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தமிழக மக்களை மிகவும் ஏளனமாக இழிவாக பார்க்கின்ற ஒரு பார்வை என்பதை சொல்ல வேண்டியது இருக்குது.
இப்போ என்னன்னா தேர்தல் பத்திர ஊழல் சம்மந்தமா ஆல்ரெடி உச்சநீதிமன்றம் வந்து இதோட விபரத்தை வெளியிட சொல்லியிருக்காங்க. ஆனால் எஸ்பிஐ பேங்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை குறியாக தான் வெளியிட்டிருக்காங்க. இது சம்மந்தமா உங்களோட கருத்து என்ன தோழர்? அதாவது தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து இப்ப சமீபத்துல உச்ச நீதிமன்றத்தினுடைய மிக முக்கியமான ஒரு உத்தரவாக இந்தியா பார்க்கின்றது. இதற்கு முழு இந்த பத்திரங்கள் வந்து யார் எந்தெந்த அரசியல் கட்சிகள் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விவரம் வெளியிடணும், எந்தெந்த நிறுவனங்கள் யார் யாருக்கு தந்திருக்கிறாங்கன்ற விவரத்தை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் கூட அதை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உடனடியாக தருவதற்கு அவங்க தயாராக இல்லை. ஜூன் மாசம் கடைசியில தான் தரப்போறதாகவே சொன்னாங்க. ஆனாலும் கூட உச்ச நீதிமன்றம் மிகவும் தெளிவாக அதெல்லாம் முடியாது, நீங்க இந்த தேதிக்குள்ள கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்ததுனால அவசர அவசரமாக அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கின்ற இந்த விவரங்களை பார்க்கும்போது இது வந்து முழுமையான விவரம் கிடையாது. ஆனாலும் கூட இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் எவ்வளவு தொகையை பெற்றிருக்கின்றது என்பது உண்மையிலே மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமாக இருக்குது. கிட்டத்தட்ட 16,000 கோடி பத்திரங்கள் மூலமாக பணத்தை பெற்றிருக்கின்றார்கள் அரசியல் கட்சிகள். இதில் 8,250 கோடி பிஜேபி மட்டும் வாங்கி இருக்கின்றது. பிஜேபி மட்டும் கிட்டத்தட்ட 50% பத்திரங்கள் மூலமாக நிதி பெற ஒரு வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறது தமிழ் இந்தியா முழுவதிலும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தி இருக்குது. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா இதை வந்து பிஜேபி எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வந்து நிறுவனங்களை மிரட்டி அல்லது தன்னுடைய அமலாக்கத்துறை மூலமாக வருமான வரித்துறை மூலமாக இப்படியெல்லாம் வந்து மிரட்டி நிறைய தேர்தல் பத்திரங்களை வந்து வாங்க வச்சிருப்பாங்க. அது வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் கடந்த காலத்துல சொன்னதுதான். இதுலயும் குறிப்பாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இது வந்து சரியான முறை கிடையாது, இதுல அதிகமான ஊழல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, எனவே இந்த முறை கூடாது என்று மிகவும் தெள்ள தெளிவாக எதிர்த்தது. அது மட்டுமல்ல நீதிமன்றத்தில் வழக்குக்கும் போனது. இப்ப கூட பட்டியல் வெளியிட்டு இருக்கிறாங்க, எந்தெந்த அரசியல் கட்சிகள் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்ற விவரங்கள் தான் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு பைசா கூட வாங்காத ஒரு அரசியல் கட்சி சிபிஎம் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். இதுல வந்து கிட்டத்தட்ட 50% வாங்கிய கட்சியாக பிஜேபி இருக்கின்றது. இது மிகவும் வெட்கக்கேடான விஷயம். இப்ப என்ன அப்படின்னா பல விவரங்கள் நமக்கு என்ன காட்டுது அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு நிறுவனத்துல 2019 வந்து ஒரு அமலாக்கத்துறை ஒரு ரெய்டுக்கு போயிருக்கிறாங்க. போனா அதே நிறுவனம் 2020 1,368 கோடி வந்து தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது முதல் வருஷம் அவங்க வந்து ரெய்டு போயிருக்கிறாங்க, அடுத்தாப்லயே அவங்க வந்து 1,368 கோடி வந்து தேர்தல் பத்திரம் அந்த நிறுவனம் வாங்கி இருக்கின்றது. இது மாதிரி பல விவரங்களை சொல்ல முடியும். தெலுங்கானால பாத்தீங்கன்னா மேகா இன்ஜினியரிங்ஸ் என்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம், இவங்க மேலையும் வந்து வழக்கு இருக்குது. இது வந்து கரெக்டா வந்து அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு கொஞ்ச நாள்லயே வந்து 966 கோடி வந்து தேர்தல் பத்திரங்களை வாங்குறாங்க. அதே மாதிரி வேதாந்தா நிறுவனத்தின் மீது வழக்கு இருக்குது, அவங்க வந்து 376 கோடி வந்து தேர்தல் பத்திரம் வாங்குறாங்க. இந்த மாதிரி நிறைய நீண்டுகிட்டே போகலாம், அந்த பட்டியல் வந்து நீண்டு கொண்டே போகலாம். இதுல நாம என்ன தெரிய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னா, இவர்கள் தங்களுடைய கைகளில் வைத்திருக்கின்ற அமலாக்கத்துறையை, வருமான வரித்துறையை, இந்த மாதிரி வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அமைக்கப்படுகின்ற இந்த துறைகளை எல்லாம் தன்னுடைய தேர்தல் நிதிக்காக மிக மோசமாக வழக்கை பதிவு செய்து ரெய்டு போய் வழக்கு பதிவு செய்து அது வந்து அநேகமாக ஒரு பகல் கொள்ளை த்ரெட்டன் பண்ணி அதை வந்து திருடிட்டு வர்றது. அந்த வேலையை தான் அந்த நிறுவனங்கள்ல வந்து நீங்க வந்து வருமான வரித்துறை ரெய்டு போறது, அப்ப நீங்க இவ்வளவு வருமானம் கட்டல அப்படின்னு அவங்கள மிரட்டுறது, மிரட்டி அவங்க மேல வழக்கு போடுறது, வழக்கு போட்டு அடுத்து 10 நாள்ல 15 நாள்ல அவங்களுக்கு வந்து தேர்தல் பத்திரம் போய் சேருது. இதை பார்க்கும்போது இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இத்தனை அமைப்புகளையும் பிஜேபி வந்து தன்னுடைய கொள்ளைக்காக, பகல் கொள்ளைக்காக மிரட்டி காசை பிடுங்குவதற்காக பயன்படுத்துவது எவ்வளவு இழிவான செயல் என்பதை இந்த சமூகம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில நிறுவனங்கள் வந்து நஷ்டத்துல போகுது. நஷ்டத்தில் போற நிறுவனங்கள் ஏன் வந்து தேர்தல் பத்திரங்களை 100 கோடி 150 கோடிக்கு வாங்கணும் என்ற கேள்வியை இங்க வந்து நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா இந்திய பிஜேபி பொதுவாகவே பாகிஸ்தான வந்து இந்தியாவினுடைய எதிரி நாடாகவே எல்லா இடத்திலையும் சித்தரிக்கிறாங்க.
அது பாராளுமன்றத்து கொள்கையாக இருந்தாலும் சரி, வீதிகளில் இருந்தாலும் சரி, அல்லது அவங்களுடைய பிரச்சாரங்கள், என்ன சொல்ல போனா பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் வீரர்கள் கூட இந்தியாவிற்குள் நுழையும் போது ஒரு மிகப்பெரிய எதிரியை பார்த்தது போல மனநிலையை இந்திய மக்களுக்கு ஏற்படுத்திடுறாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, புல்வாமா தாக்குதல் நடந்த சில நாட்களில், ஒரு 20-25 நாட்களில், ஒரு பாகிஸ்தான் நிறுவனத்திலிருந்து பத்திரம் பெற பத்திரத்தை வந்து பெற்றிருக்கிற ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னா இவர்கள் என்ன வேஷம் போடுறாங்க? இது வந்து மிக மிக அப்பட்டமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகின்ற அல்லது ஒரு பகல் கொள்ளையடிக்கின்ற ஒரு செயலாக தான் இந்த பத்திர பிரச்சனை வந்து இன்னைக்கு உதாகரமாக வெடித்திருக்கின்றது. இதை இந்திய தேசத்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதாவது இதுல வந்து நிறைய மருந்து கம்பெனிகள் இருக்குது. அநேகமாக இதெல்லாம் வந்து ஒருவேளை இது வந்து ஒரு அரசியல் கட்சிகளுடைய பத்திரம் வாங்குகின்ற ஒரு பிரச்சனையாக ஒருவேளை சமூகம் பார்க்கலாம், இந்திய மக்கள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மருந்து நிறுவனம் இருக்கு, அந்த மருந்து நிறுவனம் ஒரு 100 கோடி 200 கோடி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா பின்னாடி அவர்களுடைய மருந்து விற்பனை எப்படி இருக்கும்? அது எப்படிப்பட்ட மருந்தாக இருந்தாலும் அவர்களுக்கான அங்கீகாரம், எவ்வளவு மலிவான விலைக்கு வேற மருந்துகள் கிடைச்சாலும் இந்த மாதிரி வந்து பத்திரங்கள் வாங்குகின்ற நிறுவனங்களுக்கு வந்து அதிக அளவுல மருந்துகளை விற்பனை செய்வதற்கான அங்கீகாரங்கள் கூட கொடுக்கலாம். அப்ப இதுல வந்து இந்திய தேசத்து மக்களுடைய உடல் நலம் உள்ள இருக்குது. அதே மாதிரி ஏராளமான, அதாவது இப்ப இன்னைக்கு நன்கொடை கொடுக்கின்ற பல நிறுவனங்கள் நாளைக்கு வந்து இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது பெரிய பெரிய நிறுவனங்களை கட்டமைப்பதற்கான கான்ட்ராக்டர் அவங்களுக்கு தான் விட முடியும். அவங்க எப்படி இவ்வளவு 1000 கோடிகளை வந்து இவங்களுக்கு வந்து நன்கொடையா கொடுத்துட்டு பத்திரமாக பத்திரத்தை வாங்கிட்டு அவங்களுடைய வேலைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? ஏற்கனவே நான் எனக்கு உனக்கு தேவையான ரூபாயை நான் கொடுத்துட்டேன், அதனால என்னோட வேலையில நான் வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு அந்த நிறுவனங்கள்லாம் கை கழுவிட்டு போயிடும். இதெல்லாம் வந்து யார பாதிக்குது? அது ஒரு சாதாரண கட்டுமான பணியில இருந்து மிகப்பெரிய பணிகள் வரைக்கும் இந்த தேர்தல் நன்கொடை என்பது, பத்திரம் என்பது மிக மோசமாக மக்களை பாதிக்கின்ற ஒரு அம்சம் என்பதை நாம வந்து இந்திய தேசத்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டி இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா இப்ப வந்து எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்குது, எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்றது வெளியிடப்பட்டிருக்கு. ஆனா எந்தெந்த நிறுவனம் எந்தெந்த அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க, எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்ற எண்களோடு அதோடைய எண்ணிக்கையோடு முழுமையாக வெளியிட வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. அது எஸ்பிஐ வந்து உடனடியாக வெளியிடணும் அப்படிங்கறதா. எனவே இந்த விவகாரம் என்பது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற விவகாரம். தேர்தல் நேரத்துல வந்து இந்த பிரச்சனை பெரிதாக வந்திருப்பது இந்திய மக்கள் மத்தியிலே பிஜேபி குறித்த மிகப்பெரிய கேள்விக்குறியை வந்து கொண்டு வந்திருக்குது. அதை மாற்றுவதற்காக தான், மடைமாற்றம் செய்வதற்காக தான் இப்ப உடனடியாக வந்து சிஏஏ அதற்குரிய விதிமுறைகளை உருவாக்குவது என்று அவங்க வந்து இன்னைக்கு டைவர்ட் பண்ணி விட்டுருக்குறாங்க. அப்ப மக்களுடைய மனநிலை எல்லாம் வந்து சிஏஏவை நோக்கி போகும். இந்த தேர்தல் பத்திரம் குறித்த எல்லா விஷயங்களும் மக்கள் மறந்து போயிருவாங்க. பிஜேபி அடித்த கொள்ளையெல்லாம் வந்து மறந்து போயிரும் அப்படிங்கறதான் வந்து அவங்க இப்படி ஒரு மடைமாற்றம் செய்வதற்கான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. எனவே இது வந்து முழுமையான விவரங்களை சுப்ரீம் கோர்ட் வந்து வாங்கணும், எஸ்பிஐ வந்து அதை முழுமையான வெளியிடணும். அப்பட்டமாக இவர்களுடைய பகல் கொள்ளையை இந்திய தேசத்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம வந்து இந்த நேரத்துல பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப தோழர் சொல்ற மாதிரிதான் குண்டு போடுற மாதிரிதான் இருக்கு. தேர்தல் வரத்துக்கு இன்னும் 1 மாசம் மட்டும்தான் இருக்கு. ஆனா தேர்தல் ஆணையர் வந்து பதவி வந்து விலகி இருக்காரு. அதுவும் இல்லாம புதுசா தேர்தல் ஆணையரை சேர்த்திருக்காங்க. இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க தோழர்? தேர்தல் ஆணையர் அருண் கோயல் வந்து திடீர்னு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். இதில் வந்து பல்வேறு கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே பிஜேபி என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து எதிர்கட்சிகள் கிளப்புகின்ற ஒரு பெரிய புரளி, அதனால வந்து அவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு, அதை வந்து நாங்க ஏத்துக்கிட்டோம், இது வந்து ஒரு சாதாரண விஷயம், இதுல வந்து எதிர்கட்சிகள் இதை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஒரு பிரச்சாரத்தை பண்ணினாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையே வந்து ஒரு தேர்தல் ஆணையர் தன்னுடைய பொறுப்பு, இன்னும் வந்து தேர்தல் நடக்க 1 மாத காலங்கள் தான் இருக்குது, தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு 1 வார காலம் தான் இருக்குது. இந்த காலகட்டத்துல ஒரு தேர்தல் ஆணையர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்பதை இந்தியாவில் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்ற எல்லாரும் கேட்கின்ற கேள்விதான்.
இது எதிர்கட்சிகள் மட்டும் கேட்கின்ற கேள்வி கிடையாது. இந்திய இந்தியாவில் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்ற அனைவரும் கேட்கின்ற கேள்விதான். இப்ப வந்து நீங்க இந்த தன்னுடைய பதவியிலிருந்து விலகிய ராஜினாமா செய்த அந்த அருண் கோயல் கூட வந்து அவருடைய பொறுப்புக்கு வரும்போது கூட ஒரு மிகப்பெரிய சர்ச்சையோட தான் அவர் உள்ள வந்தார். அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், பஞ்சாப்ல வந்து பஞ்சாப்பை சார்ந்தவர். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 37 காலங்கள் ஐஏஎஸ் ஆபீசராக இருந்தவர். அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 2022 டிசம்பர்ல வந்து அவர் வந்து நவம்பர்ல வந்து அவசர அவசரமா அவர் விஆர்எஸ் கொடுக்குறாரு. விஆர்எஸ் கொடுத்துட்டு அவரை வந்து தேர்தல் ஆணையராக இந்த அரசு, இதே பிஜேபி அரசு தான் நியமிக்குது. அன்னைக்கே வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் அல்லது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட பலர் வந்து அதை வந்து பல கேள்விக்கு உள்ளாக்கினாங்க. எப்படி வந்து ஒரு அரசு பொறுப்புல இருக்கிறவரு இப்ப இந்த மாசம் ரிசைன் பண்றாரு, உடனடியாக அவர் வந்து தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார் என்ற கேள்வி அன்னைக்கு பூகம்பமாக வெடித்தது. ஆனா என்னைக்குமே பிஜேபியினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, மக்களோ எதிர்கட்சிகளோ என்ன கதறா கூட அதை வந்து எதையுமே காதல வாங்காத அரசியல் கட்சி தான் பிஜேபி. அப்ப அன்றைக்கு பல கேள்விகள் முன்வந்தாலும் கூட அதற்கு அவங்க பதிலளிக்கல. அப்படியெல்லாம் அவசர அவசரமாக தன்னுடைய அதிகாரி பொறுப்புல இருந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு கொண்டு வந்த இவர் ஏன் திடீர்னு ராஜினாமா பண்றாரு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. இப்ப என்ன அப்படின்னா, அவர் வந்து மார்ச் 7 என்னமோ மேற்குவங்கத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி வந்து காஷ்மீருக்கு போறதுக்கான திட்டமிடல் என்பது இருக்குது, 9 ஏதோ இருக்குது, 3 போறதாக ஒரு விவரம் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்றைக்கு அவர் ராஜினாமா செய்ய போவதற்கு முன்னால் வந்து உள்துறை அமைச்சரோடு இந்த தேர்தல் சம்பந்தமான ஒரு விவாதம் நடத்துவதற்கான கூட்டமெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, அதுல அவர் வந்து புறக்கணிச்சிட்டார், அந்த கூட்டத்துக்கே போகல. அப்ப இதற்குள் இருக்கின்ற மர்மம் என்ன என்ற கேள்வியை ஜனநாயகத்தை விரும்புகின்ற எல்லாரும் கேட்பாங்கதான். இப்ப வந்து தேர்தல் நடக்க இன்னும் 2 இருக்கு, அவர் ரிசைன் பண்ணிட்டு என்னோட பர்சனல் காரணம் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். ஆனா 1 இருக்கு, இவ்வளவு அவசரமாக ஒரு தேர்தல் வரப்போற நேரத்துல இவர் ஏன் வந்து ரிசைன் பண்றாரு அப்படின்ற கேள்வி இருக்கு. நிச்சயமாக அது பிஜேபியினுடைய நெருக்கடியாகத்தான் இருக்கும். ஏன்னா ஒரு 2-3 விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த தேர்தல் பத்திரம் விவகாரம், இது ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை இந்தியாவிலே ஏற்படுத்தி இருக்கின்றது. உச்சநீதிமன்றம் அடுத்தடுத்து கேள்விகளை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு. பட்டியல் வெளியிட சொல்றாங்க, எந்தெந்த அரசியல் கட்சிகளுக்கு யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கறத வெளியிட சொல்றாங்க. இதற்கு வந்து நீதிமன்றமும் பொறுப்பு, இன்னொரு வகையில அடுத்து வந்து தேர்தல் ஆணையமும் இதற்கு வந்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த இடத்துல இருக்குது. ஒருவேளை அந்த இந்த சூழலில் ஒரு மிகப்பெரிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டிருக்குமா என்ற கேள்வி இன்றைக்கு பல்வேறு ஜனநாயக விரும்பிகள் மக்கள் மனதுல வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. 2 வந்து இந்த இவிஎம் பேட், அதுல பாத்தீங்கன்னு சொன்ன கடந்த 2019 கூட போலியான ஓட்டுக்கும் கவுண்ட் ஆன ஓட்டுக்கும் வித்தியாசம் இருந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னா பல இந்தியாவில இருக்கிற பல்வேறு எதிர்கட்சிகள் இதுல மிகப்பெரிய கேள்வியை வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த இவி பேட்ல வந்து மிகப்பெரிய மர்மம் இருக்கின்றது, அதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கின்றது, குளறுபடி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் முன்வைத்துக் கொண்டே இருந்தார்கள். தேர்தல் ஆணையத்திடம் இது குறித்து விவாதிப்பதற்காக ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த காலகட்டத்துல மாறி இருக்குது. இப்ப இந்த சூழலில் அவசர அவசரமாக தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள 1 காலத்திற்குள் அல்லது தேர்தல் நடக்க இருக்கின்ற 1 காலத்திற்குள் அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இந்த நேரத்தில் மாறி இருக்கின்றது என்பதை நாம வந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, அதாவது வந்து பொதுவாகவே தேர்தல் 1 இருக்குன்னு வைங்களேன், ஒரு தேர்தல் ஆணையர் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா பண்ணார்னா அரசாங்க, அதாவது குடியரசுத் தலைவரோ அல்லது சட்டத்துறை செயலாளரோ அமைச்சரோ அல்லது பிரதமரோ வந்து இன்னும் கொஞ்சம் 1 தானே இருக்கு, இருந்து தேர்தலை முடிச்சுட்டு கூட நீங்க போங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா அவங்க அப்படி செய்யல, கொடுத்த உடனே எல்லாரும் டக்கு டக்குன்னு அதை ஏத்துக்கிட்டு உடனே வெளியே அனுப்பி விட்டுட்டாங்க. அப்ப இதில் உள்நோக்கம் இல்லாமல் என்ன இருக்கின்றது என்ற கேள்வி வந்து நமக்கு எழுகின்றது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் இவங்க வந்து அநேகமாக அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக மாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்கின்றார்கள் என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை நம்மளால காட்ட முடியும். இப்ப காஷ்மீர்ல வந்து 370 பிரிவை சட்டப்பிரிவை வந்து என்ன பண்ணாங்கன்றது நமக்கு தெரியும்.
அதே போல பாத்தீங்கன்னா பல்வேறு அரசு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து இந்திய ஜனநாயகத்தின் மீது மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியவர்கள் இந்த பிஜேபி ஆட்சியாளர். இந்த தேர்தல் ஆணையரை நியமிக்கின்ற அதிகாரம், அதுல கூட ஒரு சட்ட திருத்தத்தை வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல வந்து பிரதமர் அதே மாதிரி இவர் நியமிக்கின்ற ஒரு அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் என்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இருப்பார், எதிர்கட்சி தலைவர் இருப்பார், ஆனா இதெல்லாம் மாத்திட்டு எல்லாமே இவங்க கைக்கு வர்ற மாதிரி வந்து சட்ட திருத்தத்தையே கொண்டு வந்துட்டாங்க. இப்ப வந்து பிரதமரும் அவர் நியமிக்கிற உள்துறை அமைச்சரும் தான் வந்து இதை முழுமையாக கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது இது உலகறிந்த உண்மை. இப்ப இது இவங்க வந்து தங்களுடைய அரசியலுக்கு ஏற்றபடி எல்லாவற்றையும் வளைத்தவர்கள் இது மாதிரி ஆணையர்களே, தேர்தல் ஆணையர்கள் நியமிப்பதற்கான ஒரு விதிமுறைகளையும் வந்து சட்ட திருத்தங்களின் மூலமாக வளைச்சுக்கிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து அதுல வந்து நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லி, ஏன்னா அவரு தெரியும் ரெண்டு பேரும் அவங்களு ஒருத்தர் இவரு என்ன பண்ண முடியும், எனவே அவர் வந்து அதுல எந்த விதமான கருத்தையும் சொல்ல முடியாது, சொன்னாலும் அது ஏத்துக்க முடியாது அப்படிங்கறதா. இப்ப கூட அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு சௌத்ரி, அதாவது 212 பேர் கொண்ட பட்டியல் இருந்தது, கரெக்டா வந்து இந்த ரெண்டு ஆணையர்களை நியமிப்பதற்கு அறிவிப்பதற்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 6 பேர் கரெக்டா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 212 பேரில் இந்த 6 பேர் கொண்ட பட்டியலுக்கு என்ன வரையறுத்து என்ற கேள்வியை அவர் கேட்கின்றார். அதற்கு பிஜேபியிடம் பதில் இருக்கின்றதா? அப்ப இவர்கள் தங்களுடைய வசதி கேட்டபடி தங்களுக்கு தேவையான ஆட்களை தங்களுடைய ஆணையர்களாக நியமிப்பது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். எனவே ஒட்டுமொத்தமாக இந்திய ஜனநாயகத்தை மிகப்பெரிய கேள்விக்குறிக்கு உள்ளாடியவர்கள் பிஜேபி சார்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் வந்து இந்தியாவில் இருக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அத்தனை அமைப்புகளையும், அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சித்துறையாக இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு சட்டத்தையும் மாற்றியவர்கள், விதிமுறைகளையும் மாற்றியவர்கள். இப்போது அந்த அடிப்படையில்தான் 2 தேர்தல் ஆணையர்களையும் நியமித்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் தங்களுக்கு கட்டுப்பட்ட தேர்தல் ஆணையத்தை வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடத்த வேண்டும் என்பதுதான் அவர்கள் நோக்கம் என்பதை இந்த 2 தேர்தல் ஆணையர்களுடைய அப்பாயின்மெண்ட்ல இருந்து நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப திமுக கூட்டணியில வந்து மதுரை திண்டுக்கல்னு 2 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி வந்து சிபிஎம் கட்சி வேட்பாளர்களை களத்துல இறக்கியிருக்காங்க. அதுவும் இல்லாம 19 எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமா உங்களோட கருத்து என்ன தோணும்? அதாவது தமிழ்நாட்டில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை தமிழக மக்களுக்கு தெரியும். ஏன்னா கடந்த காலத்தில் இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற பிஜேபி அரசு தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் வஞ்சித்திருக்கின்றது. அது வந்து ஜிஎஸ்டி வரியினுடைய பங்காக இருந்தாலும் சரி, தமிழகம் மிக மோசமான பேரிடரை சந்திக்கும் போதாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து நமக்கு உரிய பங்கை கொடுக்காமல் போனதோடு மட்டுமல்லாமல் நம்மை பார்த்து தமிழகத்தை பார்த்து மிகவும் ஏளனமாக இழிவாக பேசிய ஆட்சியாளர்கள் தான் பிஜேபியை சார்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனா வந்து பேரிடர் காலத்தில் இந்த தமிழகத்திற்கு எந்த விதமான நிவாரண தொகையும் வழங்காமல் இப்ப வந்து சமீபத்துல கடந்த வாரம் தமிழகத்திற்கு வந்த மோடி என்ன சொல்றாரு, இந்த வெள்ள நிவாரணத்தை வந்து சரியா வந்து தமிழக அரசு பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு இதை சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்கின்றது? நமக்கு கொடுக்க வேண்டிய நாம் கேட்ட இந்த நிவாரண தொகையை அவர்கள் கொடுத்தார்களா? எனவே தமிழக மக்களுக்கு தெரியும் கடந்த 10 ஆண்டு காலம் எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியாளர்களாக இவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பது தமிழக மக்களுக்கு முழுமையாக தெரியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு மதசார்பற்ற அணி இன்றைக்கு களத்தில இறங்கி இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த காலத்திலே இந்தியா முழுவதிலும் ஒரு மதவெறியையே மட்டுமே மையமாக வைத்து ஆட்சி நடத்தியவர்கள் பிஜேபியை சார்ந்தவர்கள் என்பது தமிழக மக்களுக்கு தெரியும். இன்றைக்கு வந்து மணிப்பூர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காஷ்மீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்திய தேசத்து மக்களினுடைய மத நம்பிக்கையை பயன்படுத்தி ராமர் கோவிலை கட்டி அதன் மூலமாக தேர்தலை சந்திக்கலாம் என்ற கனவு கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையாக இருந்தாலும் சரி, இது எல்லாம் வந்து இந்த தமிழகத்திற்கு மிக சரியாக தெரியும். இவர்கள் தமிழகத்தை வஞ்சித்தவர்கள், ஏமாற்றியவர்கள் என்று மிக சரியாக தெரியும். எனவேதான் இந்த தேர்தல்ல வந்து 39
அதோட பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் நிச்சயமாக இந்த மதசார்பற்ற அணிதான் வெற்றி பெறும் என்பது 100க்கு 100 உண்மை. இது மக்களுடைய மனநிலையும் அப்படித்தான் இருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று மதுரை, இன்னொன்று திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அநேகமாக இந்த 2 தொகுதிகளும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து ஏராளமான மக்களுக்கான பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்ற கட்சி தான். தமிழ்நாடு முழுவதிலும் மதுரையை பொறுத்தளவுல ஏற்கனவே வந்து எம்பியாக இருந்த தொடர்ச்சு வெங்கடேசன் வந்து வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அதே போல திண்டுக்கல்ல வந்து திண்டுக்கல் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் துளசி சச்சிதானந்தம் அங்கு வந்து வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த 2 தொகுதி மக்களுக்கும் தெரியும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தொகுதியிலே கடந்த காலத்தில எத்தகைய போராட்டங்களை மக்களுக்காக நடத்தியது என்று சொல்லி. அதாவது தோழர் சச்சிதானந்தத்தை பொறுத்தளவுல அந்த மாவட்டத்துல வந்து விவசாய வளமிக்க பகுதி, அந்த மாவட்டத்துல இருக்கின்ற விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்காக அத்தனை போராட்டங்களையும் தலைமையேற்று நடத்தியவர். இன்னும் சொல்ல போனால் அந்த பகுதியில வந்து ஏராளமாக 100 நாள் வேலைக்கான போராட்டம், எண்ணற்ற போராட்டங்கள் நடந்திருக்கின்றது. இன்றைக்கு வந்து இந்திய தேசத்துல சாதாரண விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்ற ஒரே திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் தான். இதை வந்து ஒவ்வொரு ஆண்டும் நிதியை குறைத்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியையும் ஒட்டுமொத்தமாக பிஜேபி அரசு நிறுத்தி இருக்கின்றது. திண்டுக்கல் மாவட்டத்திலும் சரி, மதுரை மாவட்டத்திலும் சரி, தொடர்ந்து இதற்கான போராட்டத்தை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி இருக்கின்றது. அந்த 2 மாவட்டத்திலும் சின்னத்துல எங்களுடைய தோழர்கள், கூட்டணி கட்சியை சார்ந்த தோழர்கள் இன்றைக்கு வந்து வாக்கு சேகரிக்க களத்தில இறங்கி இருக்கின்றார்கள். மிகவும் உற்சாகத்தோடு, மிகவும் நம்பிக்கையோடு அந்த 2 தொகுதிகளிலும் எங்களுடைய வேட்பாளர்களும் சரி, கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களும் சரி, தொண்டர்களும் தன்னுடைய பணியை துவங்கி இருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த 2 தொகுதிகளிலும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறும். அதோடு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதிலும் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளிலும் இந்த மதசார்பற்ற அணிதான் வெற்றி பெறும் என்பது தமிழக மக்கள் எழுதி வைத்திருக்கின்ற உண்மை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மோடு பல்வேறு முக்கியமான செய்திகளை பகிர்ந்திருக்கிறார், நன்றி தோழர். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.